நாங்களெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படுகிறது என்று. இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது என்றால், 5 முறைக்கு மேல் தமிழ்நாட்டிற்கு ஒரு 10-20 நாட்களில் பிரதமர் வந்து போயிருக்கிறார். எந்த மாநிலத்துக்கும் 5-6 முறை செல்லவில்லை. 7ஆம் கட்ட தேர்தல், 6ஆம் கட்ட தேர்தல், 5ஆம் கட்ட தேர்தல், 4ஆம் கட்ட தேர்தலெலாம் போகல. ஆனால் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து வரார். இப்போ தான் தெரியுது ஏன் தொடர்ந்து 5 முறை வந்தார். நேற்றுக்கு கன்னியாகுமரி முடிச்சுட்டு போகிறார், இன்றைக்கி அறிவிப்புறது. அப்போ அப்படின்னா சுதந்திரமாக செயல்பட வேண்டிய தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய கைப்பாவையாக இருக்கிறதுன்னு மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் சொல்லலை. இதெல்லாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, இது எப்படிங்க, இது தேர்தல் ஆணையம் வந்து நேற்றுக்கு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்து போகிறாரு, இன்றைக்கி அறிவிக்கிறாங்க, ரைட். ஆனால் முதல் கட்டமாக அறிவிக்கிறாங்க, இது எப்படி மோடிக்கு தெரியும், தெரியக்கூடாதுல்ல. இது வந்து ஒரு சுயமாக சுதந்திரமாக இயங்குகின்ற தேர்தல் ஆணையம். அப்போ தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கைப்பாவையாக வைத்திருக்கிறார் என்ற ஐயம் எல்லோருக்கும் ஏற்படுகிறது. இதையெல்லாம் நாங்கள் செவி வழியாக கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் அப்படி உண்மையாக இருந்தால் தேர்தல் ஆணையம் தவிர்க்கணும், நேர்மையான முறையில் தேர்தலை நடத்தணும். ஒரு இந்திய தேசத்தின் குடிமகன் வாக்காளர் எந்த வாக்காளருக்கு வாக்களிக்க நினைத்து வாக்களிக்கிறாரோ அது நேரடியாக அந்த வேட்பாளருக்கு போகணும், மடைமாற்றம் செய்யக்கூடாது. இவிஎம் மிஷின் நேர்மையாக நடைபெறுகிறதா என்ற ஒரு முறைக்கு இரு முறை தேர்தல் ஆணையம் என்ஷூர் பண்ணணும். எந்த தவறான முடிவுகளுக்கும் துணை போகக்கூடாது, இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஆனால் மக்களுக்கு எல்லோருக்கும் ஒரு ஐயம் இருக்கிறது. என்கிட்ட இது வரைக்கும் ஒரு 100-200 பேர் தொலைபேசியில் பேசியிருப்பாங்க, எப்படி மோடிக்கு தெரியும் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பேஸ் எலெக்ஷன் வருது அப்படின்னு. அதனால தான் 5-6 முறை வந்துட்டு போகிறாரு, வேறு மாநிலங்களுக்கு 5-6 முறை ஷார்ட் பீரியடில் போலியே அப்படின்னு. இதெல்லாம் தேர்தல் ஆணையம் வந்து நேர்மையாக செயல்படுன்றது தான் எங்களுடைய வேண்டுகோள். சார், பிரதமர் மோடி தமிழகத்திற்கு அடிக்கடி வந்து செல்கிறார். அப்படி இருக்கையில் தமிழ்நாடு காங்கிரஸும் சரி, இந்திய கூட்டணியும் சரி, எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறீங்க? மோடி அலை தமிழகத்தில் எந்த அளவுக்கு வீசுதுன்னு நினைக்கிறீங்க? மோடி அலை வந்து இந்தியாவில் எங்கேயுமே வீசலை, தமிழ்நாட்டில் எங்கே வீசப்போகுது? அவர் என்ன சொல்லி வாக்குறுதி கொடுத்து வந்தார், என்ன செஞ்சுருக்கார், ஒன்று சொல்ல சொல்லுங்கள். நான் இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கேன், இதெல்லாம் நிறைவேற்றிருக்கேன்னு. எங்கேயுமே தேர்தல் வாக்குறுதி நிறைவேறலை, ஒரு தேர்தல் வாக்குறுதியும் கொடுக்கலை. கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை ஒன்று நிறைவேற்றிருக்குன்னு தமிழ்நாட்டில் சொல்ல சொல்லுங்கள். இந்துக்கள் இந்துக்கள் என்றார், நாங்கள்லாம் இந்துக்கள் தான். ராமேஸ்வரம் கோவிலில் வந்து 2014 தேர்தல் நான் பிரதமராக வந்தால் ராமேஸ்வரம் கோவிலை வந்து உலகத்தரத்துக்கு நிகரான கோவிலாக மாற்றுவேன், உலக மக்கள்லாம் இங்கே வருவாங்கன்னாரு. அங்கே என்ன ஒரு கல் எடுத்து வச்சுருக்காரு ராமேஸ்வரம் கோவிலில், 3 மாதத்துக்கு முன்னாடி கூட நான் போயிட்டு வந்தேன். அப்போ ராமேஸ்வரம் கோவிலுக்கே இந்த கதி என்ன, சாதாரண மக்களுக்கு என்ன? அவர் கொடுத்த வாக்குறுதி திருச்சியில் 2014 ஏப்ரல் மாதம் இதை பேசுகிறார், நான் கண்டிப்பாக வந்தேன்னா ராமேஸ்வரம் கோவிலில் புனித ஸ்தலம், காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் தொடர்பு இருக்குது, உலக புகழ்பெற்ற ஆலயமாக மாற்றி அமைப்பினர், எங்கே மாற்றி அமைச்சிருக்காரு, அதே கோவில் அப்படியே தான் இருக்குது. அங்கே இந்துக்களுக்கிட்டே உண்மைக்கு புறம்பாக தான் பேசுகிறார். அவர் என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கார், என்ன நிறைவேற்றிருக்காருன்றதை சொல்லணும். இப்போ இங்கே ஒரு 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய கூட்டணி, நாங்கள் அங்கே வைக்கின்ற திராவிட முன்னேற்றம் ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. 2.5 வருஷத்தில் என்னென்ன செஞ்சுருக்காங்க, சொன்ன வாக்குறுதியை அவங்க பட்டியலிடுறாங்க, நீங்கள் அதுமாதிரி பட்டியலிடுங்க. பெட்ரோல் விலையை பாதியாக குறைப்பேன், நீங்கள் குறைச்சிங்களா? டீசல் விலையை குறைப்பேன், குறைச்சிங்களா? சுவிஸ் வங்கியில் இருக்க பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு வாக்காளருக்கும் 17 லட்சம் கொடுப்போம், 6 மாதம் பொறுத்துக்கொள்ளுங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுனார். மேக் இன் இண்டியா அண்ணார், மேட் இன் இண்டியா அண்ணார், ஸ்டார்ட் அப் இண்டியா அண்ணார், இன்னும் இந்தியா இருக்குது இங்கே. ஒரு வாக்காளர் மத்தியிலையும் 1,50,000 ரூபா கடன் சுமையை ஏற்றிருக்காரு. சார், தற்போது தேர்தல் பத்திரங்கள் விவகாரம் வந்து சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, இது தேர்தலில் எந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு போக இருக்கிறீங்க, இது வந்து தேர்தலில் எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவும் நினைக்கிறீங்க? இதை யாரும் கொண்டு போனோம், இந்திய மக்கள் விழிப்புணர்வு, குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு உள்ளவர்கள். எப்படியெல்லாம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர், சிபிஐ, இன்கம் டேக்ஸ் எல்லாம் அனுப்பி சோதனை என்ற பெயரில் சோதனை நடத்தி அவர்களிடமிருந்து பணத்தை பெற்றிருக்கிறார்கள் அவருடைய கட்சிக்காக, பாஜகவுக்கு என்பது நாட்டு மக்கள் அறிவார்கள். தற்பொழுது இந்தியா கூட்டணிக்கு சவாலாக காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி இருக்காங்க, இதுக்கு அடுத்தது வந்து திமுக, அதிமுக இருக்குது, பிஜேபி இருக்குது, நாம் தமிழர் இருக்குது, இந்த பல கட்ட முனை போட்டியை எப்படி பார்க்குறீங்க சார், இதை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? அதிமுகவில் பாஜகலாம் இன்றைக்கி போட்டியிடுவதற்கு வேட்பாளரை அச்சப்படுகிற நிலையில் தான் இருக்குது, இதுதான் நிலை இன்றைக்கி. அதிமுகவில் வேட்பாளர் யாரும் முன்னு வரலை, பாஜகவில் வேட்பாளர் முன்னு வரலை, இந்த நிலைமை தான் இருக்கு. ஆனால் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் 39 பாராளுமன்ற தொகுதிகளும் தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவாங்க, பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகள். கடந்த தேர்தலோட வாக்கு வித்தியாசம் அதிகமாக இருக்குது.